தேசிய சித்த மருத்துவமனையில் கொமாட்சோ மற்றும் எக்ஸ்னோரா இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மூலிகை தோட்டம் மற்றும் குளம் தூர்வாரப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தேசிய சித்த மருத்துவமனையில் கொமாட்சோ சார்பில் குளம் தூர்வாறுதல், மூலிகை தோட்டம் அமைப்பது மற்றும் மாசு தடுக்கும் வகையில் கட்டிடங்களை பாதுகாக்கும் வகையிலும் பசுமை சுவர் அமைக்கும் நோக்கத்தில் கொமாட்சோ நிதியின் மூலமாக எக்ஸ்னோரா அமைப்பினர் உதவியுடன் பணி நடைபெற்ற நிலையில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று இன்று கொமாட்சோ மற்றும் எக்ஸ்னோரா அமைப்பினர் தேசிய சித்த மருத்துவமனை ஆராய்ச்சி மைய இயக்குநர் மீனா குமாரி அவர்களிடம் இன்று ஒப்படைத்தனர். பின்னர் தூர்வாரப்பட்ட குளத்தில் மீன்கள் மற்றும் வாத்து ஆகியவை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெனரல் மேனேஜர் பாரி சி தத்தன், தாம்பரம் சித்த மருத்துவமனை ஆராய்ச்சி மைய இயக்குநர் மீனா குமாரி, மேலாளர் கைலாஷ் டில்லி பாபு, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தலைவர் திரு செந்தூர் பாரி, மோகன், எக்ஸ்னோரா சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கொமாட்சோ அலுவலர்கள், எக்ஸ்னோரா அமைப்பினர் மற்றும் தேசிய சித்த மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். Madam.